ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குஷ்காவும் அதுக்கு காம்பினேஷனாக பன்னீர் வறுவல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பிரியாணி அரிசி, அதாவது பாசுமதி அரிசி வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன். இந்த கப்பில் இது வந்து ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். இந்த ரைஸை வந்து நம்ம இப்போ தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கையாலேயே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிக்கலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சால் உடஞ்சிரும், அதனால் முதலே வந்து நல்லா கழுவிக்கணும். இப்போ 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சல ஒரு 20 நிமிஷம் வந்து இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அந்த நெய் உருகும் போதே 2 ஸ்பூனுக்கு வந்து ஆயிலும் அது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ ஆயில் சூடான உடனே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு சோம்பு, 1-8 மிளகு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனிஸ், கல்பாசி, 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாமே ஹோல் ஸ்பைசஸ் வந்து பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணது இதை கூட சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூனும் இன்னும் கொஞ்சம் 1 1/2 ஸ்பூன் சேர்த்து நான் வந்து சேர்த்திக்கிறேன். 1 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தோடு சேர்ந்து. இப்போது இந்த டைமில் நம்ம 2 தக்காளி வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த 2 தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் இங்கே பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குஷ்காவுக்கு வந்து பிரியாணி மசாலா சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது புதினா இலைகளும் மல்லி இலைகளும் 1 கைப்பிடி ரெண்டும் சேர்ந்து 1 கைப்பிடி சேர்த்திக்கிறேன். இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்தளவுக்கு கலந்த உடனே நம்ம கழுவி வச்சக்கூடிய அந்த ரைஸ் வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்து அந்த அரிசியை வந்து நல்லா இந்த மசாலோடு சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு விட்டோடனே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு வந்து நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி தான் நான் இதில் சேர்த்திக்கிறேன். இந்த கப்பில் தான் ரைஸ் எடுத்தோம், இதிலையே வந்து 1.5 கப்பு தண்ணி சேர்த்திக்கிறோம். இப்போது உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு லெமன் சாறு வந்து கொஞ்சமாக பிழிஞ்சுக்கலாம். இந்த 1 மூடி லெமனில் அதில் பாதி மட்டும் பிழிஞ்சால் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ வந்து 1 தடவை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுல உடையாமல் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா கொதிக்க ஆரம்பிக்கும் போது லிட்டு போட்டு விட்டு வெயிட் போட்டு 1 விசில் விட்ட போது அது விசில் வரட்டு. இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து அது காம்பினேஷனாக ஒரு பன்னீர் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 200 கிராம்ஸ் இருக்கக்கூடிய பன்னீர் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஒரு வார்ம் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வார்ம் வாட்டரில் 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1 குட்டி கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், கருகாமல் பார்த்துக்கணும். கலந்து விட்ட உடனே பன்னீர் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1-2 நிமிஷம் அதில் கொஞ்சம் பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிட்டு, ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, ரப்பரே ஆயிரும். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது
பன்னீர் துண்டுகள் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து வேறொரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சம் போல் சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறோம். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டு. இந்தளவுக்கு மசிஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்து இங்கே சிக்கன் மசாலா எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மட்டும், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலெல்லாம் வந்து பைண்ட் ஆகணும் இல்லைங்களா, ட்ரை ஆகாமல் பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ கொதிச்சு வரும்போது நம்ம அந்த பன்னீர் துண்டுகளை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம், நல்லா குக் ஆகி வந்துடும், திக் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ ரெடி ஆகியாச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து அது கையிலேயே க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். இது வாசனைக்காக போடுறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கலந்து விட்டுடலாம். அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேத்தி இப்போ வந்து இந்தளவுக்கு கலந்து விட்டோன்னே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக நறுக்கி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுனாலும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவாங்க, அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாயை விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போது இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாமா. இப்போ பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து குக்கர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, குஷ்கா வந்து ரெடி ஆயாச்சு. மணக்க மணக்க உதிரியாக நல்ல சூப்பரான குஷ்கா வந்து ரெடி ஆயாச்சு. இதுக்கு காம்பினேஷனாக இந்த பன்னீர் வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குஷ்காவும் அதுக்கு காம்பினேஷனாக பன்னீர் வறுவலும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.